ஹாய் செல்லா குட்டீஸ், நான் தான் உங்களை வச்சு பேசுகிறேன். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கண்டென்ட்னு சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குயின்ஸ் கில்லேருந்து நாலு பிள்ளைங்க வந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர், ஓகேவா? ஸோ நம்ம ரன் அவுட் அருண் ப்ரோ வந்து எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட ஃப்ரெண்ட், ஓகேவா? இவங்க வந்து ஆர்ஜி நம்பர் ஒய்டி. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் ஹேக்கர்ன்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா ரன் அவுட் அருண் ப்ரோ அவரோட கில்ல தான் இருக்காரு. ஸோ சரி, நம்ம வளவலன்னு பேசாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் வெச்சு செஞ்சிடலாம், ஓகேவா? சோ வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். செல்லா குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குயின்ஸ் கில்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைங்க ப்ளே பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு பங்கமான ஹேக்கர். ஸோ அடித்தாலே ஹெட் ஷாட் மட்டும் தான் அடிக்கக்கூடிய ஒரு வேற லெவல் ஹேக்கர். என்னடா இவர் ஹெட் ஷாட் மட்டும் தான் அடிப்பாருன்னு சொன்னால் ஒரே பாடி டேமேஜும் நான் மேலையும் பரமாட்டுது. என்னடா பேசுகிற நீ அப்படின்னு கேட்பீங்க மக்களே. ஸோ இன்னும் நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இன்னும் ஆன் பண்ணு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே ஃபைலை வந்து ஆன் பண்ணிடுவாப்பில். ஸோ என்ன ஃபைல்னு கேட்டிங்கன்னா, அது வேறு என்ன ஃபைலாக இருக்க போகுது? ஹேக்கர் தான், ஹேக் ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணவில்லை தலைவர். ஸோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் போட்டு பொருட்டு பொருட்டுன்னு பொருட்டு எடுக்க போகிறாரு. நம்ம குயின்ஸ் கில்டு புள்ளிங்கோ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கோ அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. வாங்க மக்களே, ஒரு ரவுண்டு முடிச்சு போட்டு ஒரு டவுன் பண்ணிட்டார் வேற மாதிரி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா மார்களை வந்து நான் ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்த மக்களை. சரி, ஏதாவது அடிப்பாங்க, ஒரு ஹெட்ஷாட்டாவது பார்க்கலாம், யாரையாவது அடிங்கடா அப்படின்னு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அக்காவும் இங்கே தான் டவுன் ஆகிட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நானும் நம்ம அக்கா மார்களை அடிப்பாங்கன்னு பார்த்தேன், அடிக்க வாய்ப்பே இல்லை மக்களை. அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போய் நம்ம அவர் அதாவது நம்பர் ப்ரோவை நம்ம வந்து ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அடிக்கிறது எல்லாமே ஹெட்ஷாட். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் எப்படி பாடி டேமேஜில் டப்பு டிப்புன்னு அடிச்சுட்டு இருந்தாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வச்சாரு. பார்க்க ஒவ்வொருத்தரையும் மண்டை மண்டன் இதே மாதிரி தான் வச்சாரு. சரி ப்ரோ, நீ அடிக்கிறியா ப்ரோ? அடி ப்ரோ, நானும் எங்கள் பிள்ளைங்களை தான் ப்ரோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டில் நம்ம பிள்ளைங்களை நம்மளே பார்த்துருது. எங்கேயாவது ஒருத்தராவது ஒரு மிஞ்சி மிஞ்சி ஒரு மண்டையில் ஒரு அடி அடித்து படுக்க வைப்பாங்க, நானும் ஒவ்வொருத்தரையாக பார்த்தேன், வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ப்ரோ. ஸோ இவரோட கேம் பிளேக்கு குறையே கிடையாது, வேற லெவல் பிளேயர். இவரை யாராவது ஹேக்கர்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நானே டென்ஷன் ஆகி டேரெக்டாக போய் அடிச்சு போடுவேன். அப்போ என்ன சொன்ன அப்படின்னு என்கிட்ட நீங்க வந்து கேட்கலாம். அதுக்கு காரணம் இருக்கு மக்களே. ஸோ இவங்களோட கேம் பிளே எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் ஹேக்கர் ஹேக்கர்னு வாங்க பார்த்தீங்களா, ஹேக்கர். நானே ஒருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அப்படி நம்பர் கேம் பிளே கொடுத்தாருன்னு. ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல. ஸோ இவங்க ஹேக்கர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கரே கிடையாது அப்படின்றத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இவரோட கேம் பிளேலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடிச்சாலே ஹெட் ஷாட் தான் அடிப்பார், டைமே கொடுக்க மாட்டார். வெளியே வந்தால் அடி அவ்வளோதான் முடிஞ்சு, வெளியே வந்துட்டே நீ டவுன் ராணி அவ்வளோதான் காலிடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருப்பாங்க. என்ன ரூல்ஸ் இந்த ஒரு மேட்ச்சில், என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணக்கூடாது. வழக்கம் போல் 1v4 இருக்கிற மாதிரி தான் ஹீல் பண்ணக்கூடாது, குளோபல் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ஒரே ரூல்ஸ் தான். நம்ம நம்பர் ப்ரோ எப்படி அவரோட கேம் பிளேயை தரமாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத மேட்ரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு டவுனு டெசர்ட்டிங்கில், ரெண்டாவது ஒரு டவுனு, மூணாவது ஒரு டவுனு, அவ்வளோதான். நாலாவது உள்ளவங்களுக்கு அடியை மட்டும் பாருங்களா, வாழ்க்கையே இந்த மாதிரி ஒரு அடியை வாங்கியிருக்க மாட்டாங்க. நம்ம இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாசினி மேடம் தான் இருக்காங்க. ஸோ அந்த அக்காவை போட்டு உரிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒரு கேம் பிளே நம்ம நம்பர் ப்ரோ வந்து தெரிக்க விட்டுருப்பாரு. ஸோ அந்த ஒரு அடி வந்து நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டேய் சீக்கிரம் வாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா மேடமும் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்ல அடிக்கிறாங்க, ஆனால் என்ன பண்றது, அது உள்ள மாட்டுது அந்த மாதிரி இருக்குது. பயங்கர மூவ்மெண்ட் கொடுத்து வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மக்களை, வீடியோ நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சேம் டைம் நம்ம லைவும் போட்டுட்ருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி போட அடிய இந்த ஒரு ஷார்ட் தான் மக்களை, இதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அதேமாதிரி நம்ம லைவும் போட்டுட்ருக்கோம், டெய்லி நைட்டு 7:30 நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா 8 PM கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டோர்னமெண்ட்டு நம்ம நிறைய டோர்னமெண்ட் வந்து நடத்திட்டு இருக்கோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறது, எப்படி எங்கள் குயின் சிக்கிள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், அப்புறமேட்டு பாய்ஸ் சிக்கிள்டாக இருக்கட்டும், ஸோ எப்படி எங்கள் கூட நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதாவது என்ன சொல்கிறது மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப் குரூப் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அதில் வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு மூமெண்ட் மக்களே, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் கொடுத்து அல்டிமேட்டான கேம் ப்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம குயின்ஸ் கில் பிள்ளைங்களோட கேம் ப்ளே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வாட்ச் பண்ணுறது கண்டிப்பாக தெரியும். தரமான பிளேயர்ஸ் நாலு பேரும் பசங்களுக்கு ஈக்குவல், அதான பசங்களுக்கு ஈக்குவலாக கரெக்ட். பிளேயர் என்ன எப்படி விளாடுவாங்களோ அதே மாதிரி, ஓகேவா? பசங்க பிள்ளைங்கலாம் சொல்ல வரல, நார்மலாக ப்ரோ பிளேயர்ஸ்னால் எப்படி விளாடுவாங்க, ஒரு ப்ரோ பிளேயர்ஸ் இருக்காங்க, ப்ரோ பாய்ஸு, அதேமாதிரி ப்ரோ கேர்ள்ஸ், ஓகேவா? ப்ரோ பிளேயர்ஸ் எப்படி விளாடுவாங்களோ அந்த ஒரு கேம் ப்ளே நம்ம பிள்ளைங்க கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ பதட்டத்தில் கையும் வரமாட்டேது, காலும் வரமாட்டேது, எங்கே பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு. அப்படி இருக்குது மக்கள், எங்கே போனாலும் அடி,
உருவி உருன்னு உரிச்சு விட்டார் நம்ம நம்பர் ப்ரோ. ஆனால் இதுக்கப்புறம் தான் இருக்குது மேட்ரு. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களா யோ விரிஞ்சு போனால் நம்ம அடிக்கிறாங்க, ஒன்றா போய் ஒத்தி எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நம்பர் ப்ரோக்கு டைமே கொடுக்கல. மக்களே டைம் கொடுத்தா தான் அவர் அடிக்கிறாரு, டைம் கொடுக்கல நம்ம எப்படி அவர் எப்படி நம்மளை வந்து அடிப்பார் அப்படின்னு நாலு பிள்ளைங்களும் ஒன்றா போயிட்டாங்க மக்களே. ஒன்றா போய் அவரை உண்டு இல்லைன்னு பண்ணி அவரை குழப்பி கொண்டாடி ஐயோ பாவ மக்களை சுற்றி சுற்றி எனிமி பக்கத்தில் எனிமி ஓடி வந்து அடி பற்றி இப்படி தான் நடந்துச்சு ஒவ்வொரு ரவுண்டும். அதுக்கப்புறம் ஸோ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களா, ஒவ்வொரு ரவுண்டும் அப்படி நாலு பேர் இதுக்கு மாதிரி இப்போ எப்படி வந்தாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டு. இப்போ நாலு பேர் ஒன்றா வந்து அடி அடினு அடித்து விரட்டு விரட்டு விரட்டுறாங்க. ஆனால் வேறு லெவல் கேம் பிளே ப்ரோ, நம்பர் ப்ரோ அல்டிமேட் ப்ரோ. ஸோ நம்ம கில்டு குயின்ஸ் பிள்ளைங்களும் சொல்லவே வேண்டாம், அந்த நம்ம கில்டு பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு சூப்பராக விளாட்ற பிள்ளைங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு பேருமே வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு ரவுண்டும் பாருங்களா, அவரை வந்து அடிக்கவே விடலை. ஃபஸ்ட்டு எப்படி விளாண்டாரோ அவர் அப்படியே சுருட்டிட்டாங்க அவரை. ஐயோ பாவம் அந்த வளசுக்குள்ள கதறுவார், டே என்னடா பண்ணுறீங்க ஏட்டா இப்படி பண்ணுறீங்க பாருங்களா, சுற்றி சுற்றி வராங்க மக்களை, சுற்றி சுற்றி லாக் அவருக்கு. ஆனாலும் தலைமை இப்போ அடி அடிப்பார் பாருங்கள், வேறு லெவல் ப்ரோ. நின்றுட்டு அடித்தார், வந்து நின்று அடித்தார் சோர்ல அல்டிமேட்டான அடியாதெல்லாம் வேறு லெவலு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன், இவர் ஹேக்கர் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல, ஐயோ சாரி சொல்லிக்கிற நம்பர் ப்ரோ சரி ரைட்டா. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் நம்பர், நான் சும்மாலாம் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க ப்ரோ, இப்படி சொன்னால் தான் ப்ரோ உங்களோட கேம் பிளே எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஸோ என்ன ஒரு கேம் பிளே, நான் வந்து இப்போதைக்கு நான் ரீசெண்டாக நான் வந்து யாரோட ஃபேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் நம்பர் ப்ரோட ஃபேன், நான் கண்ணு முன்னாடியே நான் பார்க்குறேன் இப்படி ஒரு கேம் பிளேயை. ஸோ நீங்களும் பாருங்கள் ஓகேவா, வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நம்பர் ப்ரோட கேம் பிளே பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே, பிக் ஃபேன் ப்ரோ நம்பர் ப்ரோ, நம்பர் ப்ரோ நான் உங்களை வெளித்தனமான ஃபேன் ப்ரோ அப்படின்லாம் சொல்லி இந்த ஒரு ரவுண்டில் பார்த்திங்கன்னா என்ன கேம் பிளே ப்ரோ கட்டுப்பாயிருப்போம், என்னடா பண்ணுறீங்க விட மாட்டீங்களா பாருங்க என்ன மூமெண்ட் பாருங்க அப்பப்பா ஐயோ பாரு அவருக்கு பதட்டம் வந்துருச்சு, டே என்னடா பண்ணுறீங்க இப்படி அட துரத்துவீங்க அப்படின்னு, இங்கே எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் அங்கே இங்கே யார் இருக்கா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு அடியை போட்டு விட்டு இப்போ பாருங்க இன்னொருத்தர் வரேன் எங்கே இங்கே ஓடுறீங்க எங்கே ஓடுறீங்க நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அடித்தார் அவர்கள். வேறு லெவல் ப்ரோ வேறு லெவலு. ஸோ ஒரு அல்டிமேட்டான ரவுண்டு மக்களே அது, அதை அந்த ரவுண்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மெர்சலாகிட்டேன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரவுண்டு அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க ரொம்பவே டென்ஷன், ரே இது போகக்கூடாடா தனியாக போகக்கூடாடா வாங்கலாம் ஒன்றா போடுவோம் சாடு உண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டும் போயிட்டு அட்டியை கேட்டுக்கிட்டா உரிச்சு விட்டுருப்பாங்க அவரை. ஸோ ஐயப்பாவுங்க அவருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணு இருந்தா கண்ணு இருந்தா கண்ணு தான் இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உளறிக்கிட்டு இருக்கேன் நானே, அவ்வளோத்துக்குள்ள அடிச்சு போட்டாங்க அவரை போட்டு போட்டு என்ன அடிங்க பார்த்தீங்களா இப்படி தான் மக்களே, ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடிச்சு ஐயப்பாவும் அந்த குழந்தைய அடிச்சு கொண்டு விட்டாங்களே ரைட்டு ஓகே மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு ரவுண்டு முடிஞ்சு ஒன்பதாவது ரவுண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், எல்லாருமே டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுங்கள், ஸ்குவாட் டோர்னமெண்ட்டும் வைக்கலான்ருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும், முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுவாங்க, ஃப்ரீ என்ட்ரி தான், என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது ஓகேவா. ஸோ வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்தாவது ரவுண்டு போயிட்டுருக்கு மக்களை பாருங்கள், ஐயோ பாவங்க அந்த ஜீவன். ஆனாலும் தலைவன் உடலை அடித்து பட்டையை கிளப்பிட்டு தான் இருந்தார். ஸோ மக்களை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேம் பிளே, அதாவது நானும் இந்த மாதிரி கேம் பிளே பண்ணுவோம் ப்ரோ, என்னாலையும் ஒன் வி சிக்ஸ் ஒன் வி ஃபோர்லாம் பண்ண முடியும் ப்ரோ, என்கிட்ட ஸ்கில் இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே, உங்களோட கேம்ல என்ன நேமோ அந்த நேம் அப்புறம் யூஐடி கொடுத்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களோட கேம் பிளே நம்ம வந்து நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கார்டலாம் கிரியேட் பண்ணி பிளேயர்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ நீங்க பிளே மட்டும் பண்ணுங்க, சூப்பரா பிளே பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா. சப்போஸ் உங்கள்ட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தாலும் சரிதான், இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணாலும் சரி, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், நீங்க அது மூலமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேசிட்டு இருந்த வாக்கில் ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் மக்களை, ஹாசினியா வேற லெவல்ல ஒரு ஹெட்ஷாட் எடுத்து முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் மக்களை. மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்ல போனா 13வது ரவுண்டு தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஃபைனல் ரவுண்டுக்கு நம்ம வந்துட்டு என்ன நடக்க போகிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு. நம்ம நம்பர் கூட என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாரு மக்களை. ஆனால் வேற லெவல், எப்படி வராங்க பார்த்தீங்கன்னா கும்ப்ளிங்ஸாக வராங்க மக்களை, கும்ப்ளிங்ஸ் கும்ப்ளிங்ஸாக வராங்க ஐயோப்பாவும் அவர். ஸோ அவரால் முடிஞ்ச கேம் பிளே அல்டிமேட்டாக கொடுத்தாரு, கில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கில், அந்த மேட்ச்சை முடியும் போது பாருங்கள் எத்தனை கில் அடிக்கிறாருன்னு. ஸோ 22 கில் அடிச்சிருப்பாரு, வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே வந்து கொடுத்துருப்பாரு. நான் என்ன கேட்டால் நான் ரீசெண்டாக யாரோட ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் பிளேல இவரோட ஃபேன் தான். ஸோ நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இப்படி ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கும் தெரியாது, நான் பார்த்த வரைக்கும் நம்பர் ப்ரோ தான் நம்பர் ப்ரோ.
நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் போன அந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ இது வந்து உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பம். ஸோ இப்போ பாருங்கள் நின்றுட்டு அடிப்பார் மக்களை வேற லெவலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களை யார் இந்த ரூம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். பை 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 பை. சி யூ.